பச்சை பசையில் இருந்த வயல்ல மருமக மாமியார் சாரதா அனாமிகா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அத்தை, மாமா உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா? எந்த விஷயத்த பத்திம்மா? அதான் அத்தை, அந்த மீன் வியாபாரம் பத்தி. மீன் வியாபாரமா? உன்கிட்ட ரமேஷ் சொன்னானா? இல்ல அத்தை, அவர் தோட்டத்துல நின்னு போன் பேசிட்டு இருக்கும் போது உள்ள கேட்டுச்சு எனக்கு. அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டு பார்த்தேன், ஒன்னும் இல்லைன்னு சொல்லி மழுப்பிட்டாரு. அப்படியா? ஆனா அந்த அப்பாவும் பிள்ளையும் நமக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டாங்களேம்மா. நீ ரொம்ப அதிகமா யோசிக்க தேவையில்லை அப்படின்னு மாமியார் சாரதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பிரசாதும் ரமேஷும் சேர்ந்து லோன் கொடுக்கற பேங்க் ஆபீசரை கையோட கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு வந்தாங்க. பேங்க் ஆபீசர் அந்த இடத்துல நின்னுக்கிட்டு சுத்தி இருக்கிற நிலத்தை ஒரு தடவை பார்த்தாரு. ஓ ரமேஷ், நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் உங்கள்தான். ஆமா சார், இதெல்லாம் என்னதுதான். வேணும்னா எங்க அப்பாவையும் கேளுங்க, எங்க அப்பா உங்க முன்னாடி தானே நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். உடனே அந்த இடத்துக்கு மாமியாரும் மருமகளும் ஒன்னும் புரியாம குழப்பத்தோட அந்த இடத்துக்கு வந்தாங்க. சாரதா, நீ எதுக்கு இங்க வந்த? போய் வேலைய பாரு. போ, நான் போய் பாக்குறேங்க. ஆனா இங்க நிக்கிற சார் யாரு? என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க, எதுக்கு இவரு நம்ம வயலை பாக்குறாரு? உனக்கு எல்லா விவரத்தையும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ராமிகா. இப்ப போயிட்டு நீங்க உங்க வேலைய பாக்குறீங்களா? இப்ப சொல்றதுக்கு என்னப்பா உனக்கு? இத என்ன நல்ல நேரம் பார்த்து சொல்ல போறியா? ஐயோ சாரதா, இப்ப சொன்னா உனக்கு புரியாதுமா? நீ போய் உன் வேலைய பாரு. ரமேஷ், யாரு உங்க? என் வைஃப் சார், பேரு அனாமிகா. சரி, போய் அவங்கள வேலைய பார்க்க சொல்லுங்க, நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆ சரி சார். அனாமிகா, அம்மா போய் கொஞ்சம் வேலையை பார்க்குறீங்களா? நானும் அப்பாவும் இவரோட கொஞ்சம் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதால வந்த ஆபீசர் முன்னாடி ரமேஷ் மானத்தை வாங்க வேண்டான்னு மாமியாரும் மருமகளும் எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டாங்க. பிரசாத் சார், இந்த வயல் உங்களதுங்கிறீங்க, மீன் வியாபாரம் செய்ய லோன் வேணும்னு கேக்குறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த நிலம் எல்லாம் உங்களதுன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நல்லா சொன்னீங்களே சார், பேப்பர் இல்லாம இவ்ளோ பெரிய நிலத்தை எங்களதுன்னு எப்படி சொல்லுவோம்? இத நம்புறதுக்கு நீங்க என்ன முட்டாளா சொல்லுங்க? எல்லாம் இருக்கு சார், உங்களுக்கு காகிதம் வேணும்னா வீட்டுக்கு வாங்க, அங்க உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்றேன். ஆமா சார், எங்க அப்பா சொன்ன மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் வீட்டில தான் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவோம். சரி, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்ல நிப்பாட்டிருந்த கார் கிட்ட வந்தாரு பேங்க் ஆபீசர். ரமேஷ் பிரசாதும் கூட அவர் கூடவே வந்தாங்க. மூணு பேரும் கார்ல ஏறி உட்கார்ந்தாங்க. மூணு பேரும் கார்ல போனாங்க. வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, எனக்கு என்னவோ அவர் மேலயும் மாமா மேலயும் கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கே. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட சொல்லாம எதையும் செய்ய பாக்குறாங்க. எனக்கும் அதேதான் தோணுது மருமகளே. ராத்திரிக்கு போய் ரெண்டு பேருக்கும் வச்சிருக்கேன், செஞ்ச வேலை போதும், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் நினைச்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பவ்யா ஹரிஷ் ரெண்டு குழந்தைங்களும் படுத்ததுக்கு அப்புறம் வெளியில உட்கார்ந்துகிட்டு இருந்த பிரசாத் ரமேஷ் கிட்ட மாமியாரும் மருமகளும் வந்தாங்க. அவங்கள பார்த்து எதுக்கு வந்தாங்கன்னு பிரசாதுக்கும் ரமேஷுக்கும் புரிஞ்சுது. அம்மா, அனாமிகா, நாங்க நிலத்தை அடமானம் வச்சு லோன் வாங்க போறோம், மீன் பண்ண வைக்க போறோம் அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கும் அனாமிகாவுக்கும் கோவம் வந்துருச்சு. மீன் பண்ணையும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம், இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீங்க என்ன ஒத்துக்கிறது? நாங்க பேசியாச்சு, நாளைக்கு பணம் வரும், நிலத்துல ஒரு இடத்த தோண்டி குளம் வெட்ட போறோம், மீன போடுறோம், வளர்க்கறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், நீங்க பாத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்ல சாரதாவும் அனாமிகாவும் இந்த மீன் வியாபாரம் வேண்டான்னு சண்டை போட்டாங்க. அதனால அப்பாக்கும் பிள்ளைக்கும் கோவம் வந்துருச்சு. பிரசாத் சாரதாவை அடிச்சிட்டாரு, ரமேஷ் அனாமிகாவை அடிச்சிட்டான். மாமியாரும் மருமகளும் அழுதுகிட்டே எதுவும் பேச முடியாம வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கு மறுநாளே பிரசாதும் ரமேஷும் ஜேசிபியால தங்களோட வயல தோண்டினாங்க. அதுல ஒரு குளத்தை வெட்டினாங்க, அதுல மீன்களையும் விட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒட்டல நின்னுகிட்டு குளத்துல ஓடிக்கிட்டு இருந்த மீனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம டவுனுக்கு போய் மீன் பிசினஸ் பண்றவங்கள்ட்ட போய் பேசிட்டு வரலாமா? ஆமாப்பா, நானும் அதே தான் நினைச்சேன். எப்ப போகலாம்? எப்ப எதுக்குப்பா எப்போ, நாளைக்கே போலாம் அப்படின்னு சொல்லி
சந்தோஷமா குளத்தை சுத்தி ஓடிக்கிட்டு இருந்த மீன்களை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்தடியில நின்னுக்கிட்டு வீரையா அப்படிங்கிறவ அவங்க ரெண்டு பேரையும் முறைச்சுக்கிட்டே இருக்கான்ற விஷயம். அன்னைக்கு இருட்டினதுக்கு அப்புறமா அப்பாவும் புள்ளையும் வீட்டுக்கு போனாங்க. அத பார்த்த வீரையா செல்போனை எடுத்து போன் பண்ணா. ஐயோ, அவங்க போயிட்டாங்க. அவங்களோட குளத்துல துள்ளிக்கிட்டு இருக்க மீன்களை பார்த்தா நமக்கு போட்டியா வந்துருவாங்கன்னு தோணுதையா அப்படின்னு சொல்லும் போது வீட்டு மாடியில நின்னுகிட்டு இருந்த சுதர்ஷன் கோபமா வீரையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த சுத்துப்பட்டுல மீன் வியாபாரம்னு சொன்னா அது சுதர்ஷன் பேரா மட்டும்தான் இருக்கணும் தலைவா. அவங்க அழனும் பாத்துக்க, அத பார்த்து நான் சிரிக்கணும். ஓ சரிங்க ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் கூட கொண்டு வந்திருந்த விஷத்த அந்த குளத்துல கலந்துட்டான். யாரும் நம்மள பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அதுக்கு மறுநாள் மண் ரோட்ல ரமேஷ் வேகமா அவனோட பைக்க ஓட்டிக்கிட்டு வந்தான். அவன் பின்னாடி அனாமிகா உட்காந்துட்டு வந்தான். எனங்க, இது மண் ரோடு, தார் ரோடு கிடையாது. ஏன் இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்கீங்க? ஒருவேளை தவறுச்சு இப்ப வண்டி மேல இருக்க நாம கவுந்து தரையில கடக்க வேண்டியதான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அனாமிகா. ஏன் இருக்காது, பேராசை புடிச்சு தங்கம் மாதிரி இருந்த நம்ம வயலை வெட்டி குளத்தை உண்டாக்கி இருக்கீங்களே, அந்த மீன்கள் எல்லாம் எப்ப வளர்ந்து எப்ப பெருசாகி அதை எப்ப வித்து பணம் பாக்குறது? ஐயோ என்ன அனாமிகா, எப்ப பார்த்தாலும் கிண்டலா பேசிக்கிட்டே இருக்க. நீங்க செய்யற செயலை பார்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல கேட்காம மீன் வியாபாரம் பண்ண போறீங்க? மாமியார் மருமகளும் நிலம் இல்லைன்னு ரொம்ப கவலைப்படாதீங்கம்மா. இந்த மீன் வளர்க்கறதால கிடைக்கிற டபுள் லாபத்தை வச்சு ரெண்டு நிலம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மீனை வளர்க்குற குளத்துக்கிட்ட வந்தாங்க. அங்க செத்து போய் கடந்த மீன்களை பார்த்து சாரதாவும் பிரசாதும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்த ரமேஷும் அனாமிகாவும் கூட மீன்களை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறத தூரத்துல நின்னு பார்த்த வீரையா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனான். ரெண்டு நாட்கள் ஆச்சு. பணம் கொடுத்தவங்க வந்து பணத்தை திருப்பி செலுத்தலன்னு ரமேஷோட வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. இதனால பிரசாத் படுக்கையாயிட்டாரு. ஊர் மக்கள் கிட்ட முகத்தை காட்ட முடியாம வீட்டை விட்டு வெளியே வராம ரமேஷ் வீட்டுக்குள்ளேயே இருந்தான். குடும்பத்தை நடத்துறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள், அத்தை உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்னவோ சொல்லுமா மருமகளே. நடந்த நஷ்டத்தையே நினைச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டே இருக்க முடியுமா சொல்லுங்க. அதுக்கு இப்ப என்ன பண்றது மருமகளே? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நாள் டவுன்ல ரெஸ்டாரண்ட் போனோம், ஞாபகம் இருக்காத? ஞாபகம் இருக்கு மருமகளே. அந்த ரெஸ்டாரண்ட்ட பத்தி நமக்கு எதுக்கு இப்பா? அந்த இடத்துல நம்ம உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க பேசின பேச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஒரே மாதிரியே இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெரைட்டில இருந்தா சாப்பிடுற நமக்கும் நல்லா இருக்கும்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? எனக்கும் அதே ஞாபகம் வந்ததால நல்லா யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட். இங்க பாருமா, எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூலு ரெஸ்டாரண்ட் இத பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. ஆனா உன் பேச்சுல மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்ய. என்னோட சப்போர்ட்டு உனக்கு எப்பவும் இருக்கும். நீ ஒன்னு கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அவங்களோட குளத்துக்கு வந்து பார்த்தா. குளத்தை மொத்தமா கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நல்ல தண்ணிய நிரப்பினா. அங்க சாரதா ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போர்டு வச்சா. ஒரு சின்ன குடிசைய கூட போட்டா. அதுல ஒரு ஃப்ரிட்ஜ போட்டுட்டு கூல் ட்ரிங்க்ஸ், சிக்கன், மட்டன் எல்லாம் இங்க அவைலபிளா இருக்குன்னு போர்டு வச்சா. அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு போற மெயின் ரோட்லயும் அதே மாதிரி ஒரு போர்டை வச்சா. அதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. வாவ், ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்டா, சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் அங்க வந்தாங்க. அப்படி வந்தவங்கள பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட்க்கு வர எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்க நீங்க சந்தோஷமா ஸ்விம்மிங் செஞ்சுக்கிட்டே குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ், சாப்பிடுறதுக்கு சிக்கன், மட்டன், லெக் பீஸ் எல்லாமே கிடைக்கும். என்ன வேணுமோ அது குறைந்த விலையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அனாமிகா. சாரதா குடிசைக்குள்ளார உட்காந்துக்கிட்டு சிக்கன் லெக் பீஸ வறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா நல்ல ஐடியா பண்ணி வச்ச இந்த ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட் நல்லபடியா போச்சு. அவங்களுக்கு இந்த பிசினஸ்ல லாபம் கூட கிடைச்சது. இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டாங்க, பேங்க்லயும் லோனை கட்டினாங்க. அப்புறம் பிரசாதும் ரமேஷும்
மீன் பண்ணையில ஏற்பட்ட நஷ்டத்தோட கவலைய மறந்தாங்க. இப்போ மருமக ஆரம்பிச்ச இந்த ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட்டுக்கு மாமனாரும் கணவரும் உதவி செஞ்சாங்க. அவங்க குடும்பம் சந்தோஷமா மாறுச்சு. கஷ்டம்னு வரும்போது பயப்படாம தைரியமா அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான வழி என்னங்கறத யோசிச்சு பார்த்து அனாமிக்க மாதிரியே சூப்பர் ஐடியா பண்ணி அதுல இருந்து வெளியில வரதான் பாக்கணும். இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட நாளைக்கு மீட் பண்றேன். பாய். அன்னையர் தினம் சிறப்பா அன்னைக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்த ஸ்டேஜில் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு பார்க்கவே ரொம்ப அழகா சூப்பரா மேக்கப் போட்டுக்கிட்டு பணக்கார பொண்ணு அனாமிகா உட்கார்ந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு பக்கத்துல மகளிர் குழுவோட தலைவி சோபனா உட்கார்ந்துருந்தா. மைக்க பிடிச்சுக்கிட்டு மைத்திலி பேச ஆரம்பிச்சா. இப்போ அம்மாவோட சிறப்பு அம்மாவோட அன்பை பத்தியும் நம்ம பணக்கார வீட்டு பொண்ணு அனாமிகா பேச போறாங்க அப்படின்னு மைத்திலி சொன்னதும் அனாமிகா கண்ணாடியில ஒரு தடவை தன்னோட அழக பாத்துட்டு அங்க இருந்து மைக் கிட்ட போனா. ஸ்டேஜ் கீழே இருந்த பெண்கள் எல்லாரும் பயங்கரமா கைய தட்டினாங்க. அம்மா பாசத்தை மழையா பொழிஞ்சுகிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் என்னோட அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ தாய்மைய பத்தியும் தாயோடைய அன்பை பத்தியும் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு சொன்னாலும் அது குறைவுதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல இருந்த பிளாட்ஃபார்ம்ல சாரதா பேர ஹரீஷ் பேத்தி பவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அனாமிகாவோட குரல் தெரிஞ்சிருச்சு. பாட்டி, இப்ப நமக்கு ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, அது அம்மா குரல் மாதிரி இல்ல? ஆமா பாட்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொன்னதும் சாரதா அந்த குரலை கேட்டாங்க. அது உண்மையிலேயே அவங்க மருமகளோட குரல் தான். ஆமா பசங்களா, அந்த குரல் உங்க அம்மாதுதான். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம ஒரு தடவை போய் அம்மாவை பாத்துட்டு வரலாம் பாட்டி. அம்மாவை பாக்கணும் போல இருக்க. எனக்கும் அம்மாவை பாக்கணும், நம்ம போய் அம்மா பாத்துட்டு வரலாம். என்னடா இது, உனக்கு ஏன் அம்மானா அப்படி பிடிக்குது? ஏன்னா அவங்க என் அம்மாவாச்சே பாட்டி. ஏண்டா ஹரிஷ், உங்க அம்மா உனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து உன்னையோ இல்ல உன் தங்கச்சியையோ கூட கிட்ட கூப்பிட்டு அன்பா பேசிருக்கிறாளா? அம்மாவா ஒரு வாய் ஊட்டி இருக்காளா? அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்துருக்காளா? சொல்லுடா சொல்லு. இல்ல பாட்டி, எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. எங்களை நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. சாப்பாடு நீங்க தான் கொடுக்கறீங்க, முத்தம் கூட நீங்க தான் கொடுக்கறீங்க. ஆனா இப்போ அம்மாவை பாக்கணும் போல இருக்கே அப்படின்னு பவ்யா சொன்னதும் சாரதாவுக்கு குழந்தைங்க அம்மா பாசத்துக்கு ஏங்குதுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ மனசுக்குள்ளாரியே இப்படி சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் எந்த குழந்தையும் அவங்க அம்மாவை மறக்காதுங்க. ஏன்னா வெளியிலிருந்து வந்த பந்தம் எப்போ வேணா முறிஞ்சு போகலாம். ஆனால் பெத்த பாசம் அப்படியா? என் மருமக இதெல்லாத்தையும் மறந்துட்டு மேக்கப்பு மீட்டிங்குன்னு சொல்லி குழந்தைங்களை கண்டுக்காம ஃபோனில் பேசிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கா. கடவுளே, என் மருமக குணத்தை மாத்துப்பா. என் பேர குழந்தைங்களுக்கு அம்மாவை திருப்பி கொடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹரீஷ் சொன்னான். ப்ளீஸ் பாட்டி, அம்மா கிட்ட போகலாம். அம்மா பாட்டி, அம்மா கிட்ட போகலாம் அப்படின்னு குழந்தைங்க கெஞ்சி கேட்டதுனால சாரதாவுக்கு பாவமா இருந்தது. சரி குழந்தைங்களா, வாங்க உங்க அம்மா கிட்ட கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிட்டு கிரவுண்ட்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. ஸ்டேஜ் மேல நின்னு பேசிக்கிட்டு இருக்க தன்னோட அம்மாவை பார்த்து ஹரீஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க. அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஸ்டேஜ் மேல ஏறி போனாங்க. அவங்கள பார்த்து மனசுக்குள்ளாரியே அனாமிகா நினைச்சா, இப்ப மட்டும் இந்த குழந்தைங்களை நான் விரட்டினேன். நான் இவ்வளோ நேரம் பேசின பேச்சுக்கும் இப்ப நான் செய்யற செயலுக்கும் ஆப்போசிட்டா இருக்கும். எல்லாரும் என்னை திட்டுவாங்க. இப்ப கொஞ்சம் அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கலாம், வேற வழி அப்படின்னு நினைச்சு அனாமிகா தன்னோட குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு கண்ணத்துல மாறி மாறி முத்தம் கொடுத்தா. முத தடவை அவங்க அம்மா அவங்கள தூக்கிக்கிட்டதுக்கு ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. அந்த காட்சியை பார்த்து மாமியார் சாரதா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடடே, இதை பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு. என் மருமக இதே மாதிரியே வீட்லையும் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அனாமிகா மைக் முன்னாடி வந்து பேசினான். எல்லாரும் இங்க பாருங்க, இதுதான் என் குழந்தைங்க. பெரியவ ஹரிஷ், சின்னவ பவ்யா. இதுதான் தாய் பாசம். அம்மா எங்க இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த பதவியில இருந்தாலும் தன்னோட குழந்தைங்களை இப்படிதான் வாரி அணைச்சுக்கணும், அன்பை பொழியணும். இன்னொரு தடவை அன்னையர்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் கையை தட்டினாங்க. அனாமிகா போலியா சிரிச்சுக்கிட்டே குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கினா. கார் கிட்ட வந்தா. அம்மா, நீங்க எப்பவும் எங்களோட இப்படியே இருக்கலாம்ல? ஆமாம்மா, நீ எங்க
எங்களை இப்படி தூக்கிக்கிட்டது ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, தினமும் எங்களை தூக்கிக்கோமா அப்படின்னு குழந்தைங்க சொன்னதும் பணக்கார பொண்ணு அனாமிகா குழந்தைங்களை இறக்கி விட்டு திட்டுனா. சாரதாவை பார்த்து, வேணுனே தானே நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு இங்க வந்தீங்க? இல்ல மருமகளே, குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே பார்க் வரைக்கும் போலாம் நினைச்சேன். இங்க வந்தா உன் குரல் அவங்க கேட்டு உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. பொய் சொல்லாதீங்க, குழந்தைங்களை சுத்தமா கண்டுக்காத இந்த பொண்ணு அம்மா பாசத்தை பத்தி ஸ்டேஜ் மேல ஏறி நின்னு என்ன பேச போறான்னு கேக்கறதுக்கு தானே குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்தீங்க? இல்லம்மா, நாங்க தான் உன்கிட்ட வரணும்னு கேட்டோம், பாட்டி கூட்டிட்டு வரல. ஆனா குழந்தைங்க என்ன சொன்னாலும் கேட்காம அனாமிகா கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அத பார்த்து குழந்தைங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. மாமியார் சாரதா கவலையோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. பால்கனில ரொம்ப சோகமா நின்னுகிட்டு இருந்த புள்ள கிட்ட அப்பா பிரசாத் வந்தாரு. என்னாச்சுப்பா, அனாமிகாவை பத்தி நீ கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. அப்பா, அனாமிகா மாறுவான்னு கொஞ்சம் கூட தோணல. குழந்தைங்களை பத்தி கண்டுக்கவே மாட்டான், அதுங்களை ஆசையா அள்ளி தூக்க கூட மாட்டேங்கிறான். ஏதாவது கேட்டா பதில் கூட சொல்ல மாட்டான். இங்க போகணும், அங்க போகணும், மீட்டிங் இருக்குன்னு சொல்லி, கிளப்புக்கு போகணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்காளே தவிர, என் பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மாவா இல்லப்பா. யாருக்கும் இப்படி நடக்க கூடாது, அதனாலதான்ப்பா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ சாரதா அந்த இடத்துக்கு வந்தாங்க. நீ என்ன முடிவை எடுத்தாலும் அதுக்கு நானும் உங்க அப்பாவும் சம்மதிக்கிறோம்ப்பா. மருமக மாறணும், அவ குழந்தைங்களுக்கு அம்மாவா ஆகணும். சொல்லுப்பா, என்ன முடிவை நீ எடுத்திருக்கிறன்னு சொல்லு. அனாமிகாவை விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா பிரசாத் ரெண்டு பேரும் ரமேஷ் சொன்ன வார்த்தையை கேட்டு ஷாக் ஆனாங்க. அவங்கள கவனிச்ச ரமேஷ், ஆமாமா நீங்க கேட்டது நிஜம்தான், அனாமிகாவை நான் விவாகரத்து பண்ண போறேன். விவாகரத்து பண்ண நாங்க ஒத்துக்க மாட்டோம்ப்பா. அவ குணம் தங்கமான குணம், அப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறது உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அவளுக்கு பணக்காரியா இருக்கணும், பணம் இருக்கணும், அதை சரி பண்ணிட்டா போதும்ப்பா. ஆமாப்பா, உங்க அம்மா சொன்னது நிஜம்தான், மருமக மாறணும், அதுக்கு எதையாவது யோசி, இந்த பேச்சு வேணாப்பா அப்படின்னு மூணு பேரும் பேசி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சொத்து எல்லாம் போயிடுச்சு, வெறும் கடன் தான் இருக்கு, வீடும் போயிடுச்சு, நம்ம திவால் ஆயிட்டோம், இப்ப நடு வீதிக்கு தான் வரணும்னு சொல்லலாம்னு நினைச்சாங்க. அதுக்கு ரமேஷ் தன்னோட ஃப்ரெண்ட் ரவி கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசினான். சரிடா, அனாமிகா மாறுறதுக்கு நானும் உனக்கு உதவி செய்யறேன். அவளோட இந்த பணக்கார பைத்தியம் போய் நல்ல அம்மாவா மாறணும்னு நான் கூட விரும்புறேன். நம்ம நாடகத்தை நாளைக்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணினான். மறுநாள் எல்லாரும் ஹால்ல வந்து உட்கார்ந்தாங்க. அனாமிகா மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா. ரவி அவங்களோட வீட்டுக்கு கோவமா வந்தான். போலி கோபத்தோட, ஏண்டா ரமேஷ், என்ன என்ன வீட்லயே உட்கார்ந்துருக்கீங்க, போலீஸ கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா சத்தம் கேட்டு ஹாலுக்கு வந்தா. கத்திக்கிட்டு இருந்த ரவிய பார்த்தா. அவகிட்ட, வாமா அனாமிகா, நீயாவது உன் புருஷன் கிட்ட சொல்லி கடனை கட்ட சொல்லு, இல்ல வீட்டை விட்டு போக சொல்லு. உன் புருஷனை ஏமாத்திட்டு பார்ட்னர் ஓடிட்டான், இப்ப இந்த வீடு உங்க சொத்து எல்லாம் எனக்கு சொந்தம், வீட்டை விட்டு வெளியில போங்க, இல்லன்னா எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஷாக் ஆயிட்டா. சாரதாவும் பிரசாதும் பயந்து போயிட்டாங்க. ரவிய பயங்கரமா கெஞ்சினாங்க, ஆனா அவன் கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. ரமேஷ் கண்ணீரோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வெளிய போயிட்டான். வேற வழி இல்லாம சாரதாவும் பிரசாதும் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல இருந்துகிட்டு ரமேஷும் பிரசாதும் கூலி வேலை செஞ்சாங்க. அந்த பணத்திலேயே காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சாங்க. சாரதா இருக்கிறத வச்சு சமைச்சு போட்டாங்க. கையில பணம், மூஞ்சில மேக்கப் இல்லாம அனாமிகாவை யாரும் எந்த கிளப்புக்கும் பார்ட்டிக்கும் கூப்பிடுறதே இல்ல. இதனால அனாமிகாவும் வெளியில போகாம இருந்தா. அம்மா அம்மான்னு குழந்தைங்க அனாமிகாவை சுத்தி சுத்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அனாமிகா குழந்தைங்களை பார்க்க ஆரம்பிச்சா. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களோட விளையாடிக்கிட்டு நேரம் செலவழிச்சான். குழந்தைங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த அந்த அம்மா பாசம் கிடைச்சது. நாட்கள் அப்படியே போச்சு. ஒரு நாள் அனாமிகா ரவிய கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தா. ரமேஷ், பிரசாத், சாரதா மூணு பேரும் ரவிய பார்த்து ஷாக் ஆனாங்க. அப்போ அனாமிகா கோபமா சொன்னா, அத்தை மாமா என்னங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்காக இப்படி நாடகம் ஆடுனீங்க? உன் குழந்தைங்களுக்காக மருமகளே, பேருக்குன்னு ரெண்டு குழந்தைய பெத்துட்டு அதுங்களுக்கு உண்டான பாசத்தை கொடுக்காம நீ பாட்டுக்கு இருந்த. உன் பாசம் கிடைக்காத அந்த குழந்தைங்க பாவம். உன் அன்புக்காக, உன் பாசத்துக்கு ஏங்கின குழந்தைங்களுக்காக தான் நாங்க இதெல்லாம் செஞ்சோம். அனாமிகா மேக்கப்பு பணம்
இது ரெண்டும் உன் கையில இல்லன்னதும் உன்கிட்ட யாரும் வரல, பார்த்தல்ல, உண்மைய புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு இனிமேலாவது அம்மா பாசத்தை காட்டு. எனக்கு புத்தி வந்துருச்சு, இனிமே நான் அம்மா பாசத்தை கண்டிப்பா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள கிட்ட கூப்பிட்டு அன்பா பாத்துக்கிட்டா. அப்புறம் மருமக மாறினதை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா அவங்களோட பழைய வீட்டுக்கு போய் குழந்தைங்களோட அன்பா இருந்தாங்க.